மாரராசி என்பர்களை உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நிச்சயம் உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி மத்தியானம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் சாயந்தரம் கரெக்டாக நாலரை டூ ஆறுக்குள்ளே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் விசேஷகரமாக நடந்துகிட்ருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காதவா நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடக்கும் நண்பர்கள் மூலமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நம்மளுக்கு பெரியப்பா சித்தப்பா சொந்த பந்தங்கள் அவா திடீர்னு கூப்பிட்றது என்னப்பா அது ரொம்ப நாள் கூப்பிடாதவா கூப்பிட்றாளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் யாராவது ரொம்ப தூரத்துல இருக்கவா நண்பர்கள் இல்லை சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு மன வேதனைகள் அப்பப்போ நிறைய இருந்துருக்கும் அதே மாதிரி சில சமுதாய விஷயங்களை பத்தி பேசுறது அரசியல் இருந்துட்டு இருக்கவா பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு சரி இத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறாளே ஏன் இப்படி கடவுள் இப்படி வச்சிருக்காருங்கிற சில விஷயங்கள் எல்லாம் இந்த தினத்துல பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு மகரராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு வெற்றுத்தரும் அற்புத வழிபாடு மரராசி அன்பர்கள்